இன்னைக்கு டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஃபுட்டு தான் பார்க்க போறோம். வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஃபுட்டு, வெயிட் லாஸ் மட்டும் இல்ல எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. இன்னைக்கு வீடியோல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முழு கோதுமையில ஃப்ரெஷ்ஷான தோசை மாவு அரைக்க போறோம். இந்த டிஷ் ரொம்ப ஆரோக்கியமானது, எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த தோசை மாவு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி, இதுக்கு முழு கோதுமை மட்டும் போதும். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். இந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து முழு கோதுமை அரை காப்படி எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை பேருக்கு செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கோதுமை தோசை வந்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த கோதுமைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி தெளிகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமைய குறைஞ்சது 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நான் காலையில ஊற போட்டுட்டு நைட்டு ஆட்டிட்டு மறுநாள் காலையில தோசை சுடுறதுக்கு ஊற போட்டிருக்கேன். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, டெய்லி கூட இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கும்போது கோதுமை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜார்லையாவது கிரைண்டர்லையாவது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜார்ல தான் அரைக்கிறேன். நார்மலாக தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கோதுமையை சேர்த்த உடனே தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. தண்ணி சேர்க்காம லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிரும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். டெய்லி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு, வெயிட் லாஸும் ஆகும். உங்களால் டெய்லி சாப்பிட முடியாட்டியும் வாரத்துக்கு 3 நாள் இல்லாட்டி 4 நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த தோசை ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. தோசை மாவு செஞ்சால் 1 நாள் இல்லாட்டி 2 நாளுக்கு தகுந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. கூடுதல் நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். என் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நைட்டு மூடி வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. சால்ட்டு மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும், சோடாப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா புளிச்சிரும் ஒரு நைட்டில். நல்ல மாவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல சூப்பராக தோசை ஊற்றி எடுத்துடலாம். தோசை நல்லா சாஃப்டாக சூப்பராக கிறிஸ்பியாக வரும். கோதுமையில் விட்டமின் இ, பி சத்துக்கள் இருக்குது. கோதுமை ரொம்ப உடம்புக்கு நல்லது. புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம். கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மி பண்ணும். சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். 2 நேரமும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். தோசை சொல்றதுக்கும் மாவு சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் டபுள் சைடு போட்டு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கார சட்னியை ரெடி பண்ண போறேன். இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய உளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் எதுவும் சேர்க்காம லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உள்ளி லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப வேகலாம் வேண்டாம். இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பெரிய பூண்டாக இருக்குன்னு 2 எண்ணம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு உள்ளி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்க பொருள் எல்லாம் கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தக்காளி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை சில்லை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுவும் கோதுமை தோசைக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது நார்மலா சட்னி எல்லாம் தாளிக்கிற மாதிரி தாளிச்சு ஊத்திக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனல சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்ல கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். இதே மாதிரி தோசை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருக்கும். டயட் ஃபாலோ பண்றவங்கள கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியா சமைச்சு ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.